ஏய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் இந்த படம். இந்தியன் தாத்தாவை நம்ம உலகநாயகன் கமல் சாரை வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் வர ஒவ்வொரு சீனும் அனல் பறக்கும்னு நம்புகிறேன். இதை
இவ்வளவு பெரிய பொருட்செலவில் சப்போர்ட் பண்ணி தயாரிச்சிருக்கிற சுபாஷ் சார் அவர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அற்புதமாக 6 பாட்டை கொடுத்துருக்கிறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஹோப் யூல் ஆல் என்ஜாய் தட் சாங் அந்த மூவி. தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங். யாரும் ஹாய் சொல்ல, நான் பேசல. ஏங்க என்னங்க இது சொங்கியா சொல்றீங்க? தேங்க் யூ. ஹாய் ஹாய். எனக்கும் தரலண்ணா, கேட்டுரும். தண்ணி தானே? டன். நானும் அந்த தண்ணி தான் சொன்னேன்ப்பா. இந்த அண்ணன் தான் வேற ஏதோ யோசிச்சுட்டு வேற மாதிரி பேசுறாரு. எனிவே, குட் ஈவினிங் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ. உங்களை மாதிரி நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்பாவோட ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பார்க்க போறீங்க. அண்ட் அனீஸ் மியூசிக், இன்னைக்கு 3 மணிக்கு ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. யாராவது பாட்டு கேட்டிங்களா? கேட்டிங்களா? அதை இப்போ லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் என்ஜாய், ப்ளீஸ் ஸ்டே அண்ட் வாட்ச். ஐ எம் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட். தேங்க்யூ. என்னது? அப்போட டைரக்ஷனில் அழுத்தி எப்போ நடிப்பா? வென்எவர் அப்பா டிசைட்ஸ் அண்ட் ஹீ ஃபீல்ஸ். எனக்குன்னு இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்குன்னு ஒரு ரோல் இருந்தால் நிச்சயமாக என்னை வச்சு பண்ணுவார். மேபி மேபி சூன். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. மேபி மேபி நீங்கள் என்னை ஸ்டேஜில் பார்க்கலாம். ஸோ அதோட நான் இங்கே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன். வேறு எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது. தேங்க்யூ. குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து இந்தியன் 2 பற்றி மட்டும் பேசலாம். நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஐ வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். I cannot speak Tamil. All media people, thank you very much for giving me the opportunity and standing before you, and I'm so happy to participate in this Indian 2 audio release function. I'm so happy. Of course, it's great opportunity. While heart is full with happiness, mouth becomes dumbed. So I don't have words to explain my happiness here. Thank you very much, my dear. I wish you all the best. Yours, Brahmananda. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ இன் த மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. டுடே இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. ஐ ஹவ் பின் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் இண்டியன் அண்ட் ஹிந்துஸ்தானி எவர் சின்ஸ் ஐ கேன் ரிமெம்பர். அண்ட் நவ் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல் டு மீ. அ பிக் தேங்க்யூ டு சங்கர் சார். ஹீஸ் ட்ரூலி அ ட்ரீம் டிரெக்டர் டு ஒர்க் வித். And I've had a fabulous experience working with him. There's so much to learn from him at any given point of time. And I think the best quality about him is his calm through any sort of chaos or storm. Kamal sir is truly an institution. And it's just been such an honor to share the same screen as him, to be there in the same frame as him. And I will always cherish this wonderful experience that I've had.
Thank you so much for your constant love and support. Thank you so much. Yes, well, I have been juggling between movies. I have been juggling between languages. But now I am coming with one of the best films in my career. Any other questions? Thank you. வணக்கம். இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இது மரபுக்காக சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு கால நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, பெரிய ஒரு கனவு இருக்குது. அப்படின்னும் போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நினைக்கிறேன். இதில் நான் இவங்களை தனி மனிதர்களாக இல்லை, மூன்று சக்திகளை பார்க்குறேன். ரெட் ஜெயண்ட்டு, கமல் சார், சங்கர் சார். ஏன்னா மூணு பேருமே அதில், கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற பேன் இண்டியன் ஃபில்ம் ஆர் குளோபல் ஃபில்ம், அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்றை உருவாக்குற ரெட் ஜெயண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்குது. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த துறை சார்ந்தவனா இல்லை, இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துக்கிட்டு இருக்கானோ அந்த படத்துக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். சரி, மன்னிக்கணும். இதெல்லாம் அந்த மூன்று சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் வைக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க. என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை எடிட் பண்ணிடுங்க. ஓகே, பட் அதுதானே என் தொழிலே, அதுதான் நான் ஒரே மாதிரி பண்ணால் அது நல்லா இருக்காது. அது எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அது அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாகாது. இந்தியன் டூவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யங் பேர் குல்ஷன் க்ரோவா, பேட் மேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் இந்தியன் டூ. ஐம் எ ஃபேன் ஆஃப் கமல் ஹாசன், India's best actor. Many years back we did film Sadma, Mundrum Pirai. Visionary director Shankar, large hearted producer Subhas Karan, Laika production, and of course very happy to be an opposition antagonist villain to Kamal Hassan. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சங்கர் சார் அண்ட் கமல் சார் ஒரு பயங்கரமான காம்பினேஷன். அவங்களுடைய காம்பினேஷனில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம். ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும். அந்த அன்னைக்கு வந்து முகூர்த்த நாள், பட் இருந்தாலும் அந்த 12th ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்ருக்கேன். ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இல்லை, சீரியல் இல்லை, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம், புது லேர்னிங். அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோடய இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக. நானும் யோகி பாபுவும் வந்து மிஸ் மேகின்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷனில் ஷூட்டிங் வந்து ஜூலை 15th மேலே ஆரம்பிக்கிறோம். இன்னும் ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக படம் வரப்போகுது. ஓகே,
இல்லை ஆக்சுவலாக வந்து நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கேன். ஸோ என் மனசுக்கு என்ன படுதோ அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறேன் அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ பேர் ஒட்டுக்க நான் பார்த்ததே இல்லைங்க. என்னங்க இது, இப்போ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் என்ன பேச போகிறேங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க தெரியல. நானும் அதுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதெல்லாம் சொல்லாமான்னு எனக்கு தெரியல, அதனால் சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாங்க. அவரோட படம் எப்படி இருக்கும் நீங்களே தான் சொல்லிட்டீங்க, பதிலே சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங்கில் ஒர்க் பண்ணேன், ரோபோவில். அங்கேயே ஒரு என்ட்ரி கிடச்சிது. சரி, நம்ம அவரோட டைரெக்ஷனில் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஒரு ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் ஒரு டிக் ஆச்சு. ரொம்ப பெரிய ரோல்லாம் இல்லை, பட் அவரோட டைரெக்ஷனில் பண்ணாலே பெரிய விஷயம்தான் அது. ஸோ ஐஎம் லக்கி அடேட். ஐயா, எனக்கு அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க. நீங்கள் வந்து கமல் சார் படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம், கமல் சார் கூட நடிச்சிங்களான்னா இல்லை. ஸோ எனக்கு என்னோட காம்பினேஷன் வந்து பாபி சிம்மா சார் கூட தான், அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். தேங்க்யூ. முதல்ல அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் டே, எங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே. முதல்ல பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காகத்தான் இவ்வளவு நாளாக காத்திருந்தோம். இசை வெளியீட்டு விழா, எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் இரண்டு இசை வெளியீட்டு விழா, நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம், இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பேன் இண்டியா மூவியாக வரப்போகுது அடுத்த மாதம். ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் 1 வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சோ, அதே மாதிரி இந்தியன் 2 மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி, உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே. ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாக்கு தான் வந்திருக்கோம். நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான், 60 செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயன் அவர்கள். 6 வயதில் திரைத்துறைக்கு வந்து 65 ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். 1986 ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு 100,000 பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில். அப்புறம் வந்து 1982 ஒரு படம் தொடர்ந்து 4 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி 4 திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். சனம் தேரி கசம், வாழ்வே மாயம், சகலகலா வல்லவன், 3ஆம் பிறை, எல்லாமே 200 நாள். சனம் தேரி கசம் மட்டும் 365 நாட்களுக்கு மேலே. அதே மாதிரி அமெரிக்காவில் முதல் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயகன் கமல் சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம். அதிக நாட்கள், அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம். கிட்டத்தட்ட 56 ஷோ முத முத மாயாஜாலில். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 ஃபிலிம்ஃபேர் விருது, 3 நந்தி விருது, 4 தேசிய விருது, சிவாலியே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், டாக்டரேட்டு. இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது. விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம், வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன், அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பயுமே எங்களை போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி, திமிரும் ஜாஸ்தி. அதை நான் எப்பயுமே வெளிப்படையாக சொல்லுவேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் எங்கள் ஃபேமிலியே
டைஹார்ட் ஃபேன், கமல் சாருடைய ஃபேன். ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம், பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதம் 7ஆம் தேதி இந்தியன் 1 ரிலீஸ் ஆகுது, அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தியேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன். இந்தியன் 2 மிகப்பெரிய அளவில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்லேருந்து செலிப்ரேஷன் தான், உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். என்னப்பா சொல்லுங்கள். ஆமாம், தயாரிப்பாளருக்கும் நன்றி, லைகா ப்ரொடக்ஷன்ஸ், அங்கிட்ட அண்ணன் ரஜினி அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க. அதை திரையில் பார்க்க நாங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். என்னப்பா அதே தானா? அதே தான், அதேதான். இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் மோர் யாருமே கேட்காம நான் மட்டும் எந்திரிச்சு நின்று கேட்டு பழையபடி ட்ரெய்லரை போட சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த தடவை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அட்ராசிட்டி பண்ணுவேன். ஸோ இது ஒரு ரசிகனாக, கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ளே உட்காந்து பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது கேளுங்கண்ணே. சங்கர் சார், கமல் சாரோட காம்பினேஷன் வந்து எவ்வளோ பெரிய அரிதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, அந்த படத்தில் நான் இருக்கின்றது நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா, நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் 96 அந்த படத்தை பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம். ஐ தேங்க் டு சங்கர் சார், கமல்ஹாசன் சார், லைகா சார், லைகா சுபாஷ்கன் சார், ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார், எல்லாத்துக்குமே எல்லா நிபுணர்களும் என் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க். ஸ்பெஷலி எனக்கு சங்கர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது, எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான குடுப்பண்ணில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சங்கர் சார் படத்தில் நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐ எம் ஏ குட் லக் பேபி, அவ்வளோதான். அப்படிங்களா? கண்டிப்பாக. சாரி சார், கேமரா பற்றி அது சங்கர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல்ன்றது வந்து ஐம் கிஃப்டட், அவ்வளோதான். ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், ஐம் ஸோ மச் கிஃப்டட். ஆனால் சங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோன்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டட் நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன், அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம், ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே, எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். சங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன், இப்போது அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் என்னும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு 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 சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் ஒதுங்கியிருக்க ஐயா. நமக்கும் ஜாஸ்தி கோவம், ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டராக பட்டுச்சு, ஒதுங்கி இருக்கேன். வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100%. ஒன்றும் இல்லை, கோவம் வரும், கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டி எனக்கு அப்போ கிடையாது, இப்போ இருக்குது. என்ன பண்ணிட்டு போனா சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அதை தீமாக வச்சுருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்ன வேணாம் பண்ணிட்டு, ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேறு ஒரு சிம்ஹா நீங்கள் என்னை பார்க்கலாம் நிச்சயம். ஏ கார்த்திக் வந்து என் நண்பங்க, எல்லா படத்துல இருக்கிற அவசியம் கிடையாதுங்க. அவரும் கதை, அவர் படைப்பு ஒன்று இருக்குது. இஸ் எ வெரி லெஜண்ட் டைரக்டர்.
ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு லவ்வபுள் மூமெண்ட் தான். அவன் கார்த்திக் சாரோட படத்தில் நான் இருக்கேனா இல்லை இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். அது வந்து ஹி நோஸ் வென் ஹீ நீட்ஸ் எ பெட்டர் ஆக்டர் யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட். அவன் தெரியும் யார் தேவை யார் தேவையில்லைன்னு. இல்ல சார், நான் இல்ல சார். இல்லைங்க, கேரக்டர் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க, செம்மையா பண்ணும், சிறப்பாக பண்ணும். அது மட்டும்தான் என்னோட லைஃப் கோலா வச்சிருக்கேன் நான். சதீஷ், என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணும், ஆனா அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேற லெவல்ல நம்ம வந்து நிக்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையா இருக்கு. அதை மட்டும் பண்ணிடும். ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள். அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார்னும் போது வேற வேற லெவலுங்க. ஒரு ஒரு ஸ்கூலுங்க. அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி. இவ்வளோ கத்துக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து, இல்லை நம்ம வந்து அவரோட நடிக்கிறோம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் எவ்வளோ கற்றுக்கணுன்ற ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக உணித்து பார்ப்பேன். நான் வந்து வந்து கற்றுக்கிறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேற ஏதாவது? நன்றி, வணக்கம். ஏன் சார்? இல்லை கேளுங்க சார், கேளுங்க சார். அப்படியா? எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் ரொமான்டிக் ஹீரோவா இல்லை ரொமான்ஸ் தெரியாது. நமக்கு அந்த அந்த ஏஜ் இருக்கான்னு தெரியாது. ஐ லவ் டு டூ. எனக்கு வந்து சில படங்கள் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இந்த மாதிரி ஏன் நம்ம ரொமான்ஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி காமெடி. சூதுகோம் கருத்து நான் காமெடி பண்ணவே இல்லை. ஃபியூச்சரில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நிச்சயமாக பண்ணுவேன். எல்லாமே என்கிட்ட வரும்போது ஒரு ஆக்ஷனாக தான் வராங்க. ஸோ ஆக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாமே எல்லாமே கலந்து பண்ணுன்றது என்னோடய ஆசை. எந்த கதையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் எது இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன அளவு பங்கு பெற்ற காரணத்தினால, ஒரு படத்துக்கு உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரு பாட்டுக்கு உழைக்கக்கூடிய இயக்குனர் சங்கர் சார் தமிழ்நாட்டினுடைய வியாபாரத்தை இந்திய அளவுக்கு அகலப்படுத்தியிருந்த சங்கர் சார் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான இயக்குனர் அந்த படத்தில் முதன்முதலாக நினைச்சிருக்கேன். அதை தாண்டி கமல் சார் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர். அவருடைய படத்திலையும் இப்பெல்லாம் பிறந்ததான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மகிழ்வான தருணம். இந்த இந்த சைடு ஜெயிலர், இந்த சைடு விக்ரம், இந்த சைடு ஜவான், இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னணி இருக்கக்கூடிய தம்பி அனிருத். அந்த வகையில் உலகம் உலகளுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஷ் கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு. ஒரு எளிய மனிதர்கள் இடத்துலேருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, இப்படி பன்முக ஆளுமையை கொண்ட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருக்கும் ஒரு கலைஞர் தானே தம்பி ஆசை இருக்கும். அந்த வகையில் என் தகுதிக்கு ஏற்ற எனது திறமை என்று நம்பப்படக்கூடிய அதுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் பர்ஃபார்மர் அது படத்தில் நிச்சயமாக அந்த கேரக்டர் பேசப்படும். ஸோ அந்த வகையில் நடிக்க தெரிந்த இயக்குனர் இல்லை சங்கர் சாரியா. ஸோ நடிக்க தெரிந்த இயக்குனர் அப்படின்றதுனால அவர் அழைத்த பொழுது மகிழ்ச்சி, அழைத்து நடித்து சொன்ன பொழுது மகிழ்ச்சி, நடித்து முடித்த பிறகு தப்பியும் பேசுகிற பொழுது மகிழ்ச்சி. அந்த தப்பியும் பேசுகிற பொழுது இந்த வார்த்தைகளுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு எகைன் வந்து சார் இது நினைச்சாருன்னா இந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட ரீட்டப் பண்ண வச்சாரு. ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அர்ஜுன் சார் சேர்ந்து போய் தான், அர்ஜுன் சாருக்கும் சங்கர் சாருக்கும் புரியாத பந்தங்கள் இல்லையா? ஸோ ஆமாம், ரெண்டு பேரும் போய் வச்சுருந்தோம் தம்பி. ஆமாம் சார், நன்றி. ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலேயே நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு
அங்கங்கே சில சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்த இந்தியன் டூ. ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய பாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி, அதுக்கப்புறம் ரோபோ, இந்திரன், நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தது. இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்த இந்தியன் டூ, அதுவும் இப்போ ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல், நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையும்னு நினச்சோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக, என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக, இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த அத்தனை உலகத்தமிழ் நெஞ்சங்களுக்கும், வரிகளை ரசித்து பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி, நன்றி, வணக்கம். இல்லை, இது வந்து கதை களமாகவே வந்து ஒரு பீரியட் ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த இந்த பாட்டு வரப்போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிற, இன்னும் யாரும் இதை பற்றி சொல்லலை, அதனால் என்னாலையும் இதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கதை களத்துக்குள்ளே இந்த பாட்டு வருது. அப்போது அது மொத்தமாக ஒரு நல்ல தமிழில், அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கு எல்லாருக்கும் புரிகிற ஒரு தமிழாகவும் அது இருக்கணும் அப்படிங்கும்போது, நான் கொஞ்சம் புறநானூர் அகநானூரில் இருந்தெல்லாம் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்து சங்கர் சார்கிட்ட கொடுத்து, அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் விளக்கங்களை எடுத்து, அப்படி தான் இந்த பாரா அப்படிங்கிற வார்த்தையே உருவாச்சு. பாரா அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாலெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரா உஷார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய பெரிய படை நடந்து வரும்போது சொல்லுவோம். ஸோ அந்த வார்த்தையை தான் இந்த முதல் வார்த்தையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்படி ஒட்டு மொத்தமாக எந்த இடத்திலும் வேற ஒரு மொழி கலப்பு இல்லாமல் தமிழிலேயே இந்த பாட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சங்கர் சார் ரொம்ப பிரியப்பட்டார். ஸோ எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த பாடல். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூன்று பாடல் இந்தியனில் எழுதியிருக்கேன். ஸோ அதை அடுத்தடுத்து வரும் நான் நினைக்கிறேன். அனிருத் சாரோட வந்து நான் இப்போ இது இரண்டாவது படம் ஒர்க் பண்ணுறேன். அனிருத் வந்து இன்றைக்கி நவீன இசையினுடைய ஒரு ஐக்கானாக இன்றைக்கி இருக்கார். ஸோ அவர்கிட்ட கூட இன்றைக்கி நான் அந்த பாடல் வெளியானதுக்கப்புறம் சொன்னேன், ப்ரோ இது வந்து உண்மையிலேயே சமீபத்திய என்னுடைய பாடல்கள் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வெற்றி பாடலாக இந்த பாடலை உங்களுடைய இசையில் வந்ததுக்கப்புறம் இது எல்லாருமே ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன். முதல் டியூன் கொடுத்தம் போதே இது வந்து ஒரு கூஸ்பம்ஸ் ஏற்படுத்துகிற, மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு டியூனாக இந்த டியூனை நான் அவருடைய ஸ்டுடியோவில் கேட்டேன். ஸோ அந்த டியூனுக்கு மெருகேற்றக்கூடிய வகையில் நாங்களும் அதுக்கு நிறைய உழைச்சி அந்த வரிகளை செதுக்கி கொடுத்தோம். அது அவருடைய குரலில் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அனல் பறந்த ஒரு குரலாக அந்த குரல், அனிருத்துடைய குரல் வெளிப்பட்டது. ஸோ அனிருத்துக்கு பெரிய நன்றி. மற்ற பாடல் பற்றி நம்ம விமர்சிக்க வேணாம், ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து உண்மையிலேயே இல்லை பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா நேற்று கூட நான் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், இந்த உணவு கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா, ஸோ அதை நம்ம தொழிலில் சொல்ல வேணாம். அப்படி ஒரு நபர் வேர்த்து விறுவிறுத்து வர்றாரு, சத்தியமாக அது நடந்த உண்மை, வேர்த்து விறுவிறுத்து அவருடைய பொட்டலங்களை எடுத்துகிட்டு போகிறாரு, திரும்பி என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து சார் அப்படின்னு அவர் கண்களில் வந்து அந்த அந்த ஈரம் தணிச்சுது. சார் அற்புதமான தமிழ் வரி சார், தயவு செஞ்சு நிறைய எழுதுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ தேசிய விருது தொட்ட மாதிரி இருந்தது. அவர் அந்த அந்த ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனிதன் அந்த ஒரு தமிழ் வரியை கொண்டாடின விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. ரொம்ப அதாவது உண்மையிலேயே நான் வந்து ஒரு 10 ஆண்டுக்கு முன்னால் தேசிய விருது வாங்கினப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தனோ, என்னுடைய பாட்டு பயணத்தில் இந்த பாடலினுடைய வெற்றிக்கு அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் பாடல் கிடச்சிது. இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் உறுதியாக எடுத்திருக்கேன், ஏன்னா மக்கள் வந்து இப்போ என்னன்னா ரொம்ப கூர்மையாக லிரிக்ஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லிரிக்ஸ் நல்லா இல்லைன்னாலும் திட்டுறாங்க, முந்தியெல்லாம் அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க, லிரிக்ஸ் நல்லா இருந்தால் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதனால் இனிமேல் ரொம்ப பார்த்து பார்த்து தான் எழுதணும், அதுவும் குறிப்பாக அந்த மாதிரி இந்த குறிப்பாக தமிழ் பாட்டல் மாதிரி வர்ற பாடல்கள் ரொம்ப தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு வச்சு. மியூசிக் பற்றி சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு அனிருத்தருடைய ஸ்டுடியோவில் போய் கேட்கும்போதே இது ஒரு பெரிய வெற்றி பாடல் அமைப்போது அணி அப்படிங்கிற ஒரு மெய்சிலிருப்போட தான் அந்த டியூனை கேட்டோம். ஏன்னா வரிகள் இல்லாமல் கேட்கும்போதே நமக்கு தெரியும் இந்த பாடல் எவ்வளோ பெரிய ரீச் ஆக போகுது அப்படின்னு. அதுவும் அந்த குதிரை சவுண்டோட தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். நாங்கள் கேட்கும்போது இன்னும் ராவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைனல் மிக்ஸ் கேட்குறீங்க, அவர் டியூனாக கொடுக்கும்போதே அதில் ஒரு வெப்பம் அற்புதமாக இருந்துச்சு. அப்போயும் சொன்னேன் இது
லாஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் அந்த குறிப்பாக என் தாய் மண் மேல் ஆணைங்கிற வரியெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் அவருடைய டியூன் கேட்டிங்கன்னா அவ்வளவு சிலிர்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து அந்த அனிருத்தினுடைய குரல் இந்த பாடலை வேற ஒரு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லலாம். கமல் சார் நான் ஒரே ஒரு முறை தான் ஷூட்டிங்கில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. அவர் அவருடைய பெரிய பாராட்டே இப்போ பெரிய பெரிய கலைஞர்களுடைய பாராட்டுகளே வந்து ஒரு புருவத்தினுடைய உயர்த்தல், ஒரு புன்னகை, ஒரு கைகுலுக்கு இப்படியாகத்தான் இருக்கும். அப்படி அவர் பார்த்தோன்னே அந்த பாடலை கேட்டீங்க சார்னே அவர் கை கொடுத்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். எல்லாமே பெருசு தான் நண்பா, எல்லாமே பெருசு தான். நன்றி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சங்கர் சார் அண்ட் கமல் சார் அவங்களால தான் என்னோடய பிக் பாஸ் ஜேர்னியே நடந்தது. அண்ட் கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி. அண்ட் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் அனிருத் டூ. ஸோ பிக் ஃபேன் ஆஃப் இந்தியன் டூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் க்ரூ அண்ட் விஷிங் ஃபார் த கிரேட் சக்ஸஸ் ஃபார் த மூவி. தேங்க் யூ. ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இந்தியன் டூவில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கு, எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும், உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன் நான். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. அண்டு இந்தியன் படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வருது எஸ்டிஆர் 48 வருது, தக் லைஃப் வருது, எல்லாமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் லைஃப்பில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். பட் டைம் தான் அது, டைமுக்கு அது அதுக்கு காரணம் டைம் தான் நினைக்கிறேன். இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டப்படுற ஒரே ஆள் யாருன்னா உண்மையாக பேசுகிறவர் தான். ஸோ அதனால் நிறையா பேசியிருக்கேன். ஸோ அது இல்லை, ஷூட்டிங்கில் இருந்தேன், அன்றைக்கி வர முடியல. ஸோ கண்டிப்பாக அது தவறான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வெளியில் அந்த மாதிரி நியூஸ் வருது. பட் சில சின்ன பிரச்சனைகள் இருந்தது, அதை பேசி எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ